வணக்கம் இன்றைய பதிவில் கரும்பு பட்டம் மாற்றுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் கரும்பு பட்டம் மாத்துறதுனால் ஒன்றும் இல்லை கரும்புக்கு மண் அணைக்கிறது அதாவது நீங்கள் நடவு செஞ்சதுலேருந்து இரண்டு மாதங்கள் கழித்து அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நம்ம கரும்புக்கு மண் அணைக்கணும் ஏன் மண் அணைக்கணும் அப்படின்னா நல்லா தூர் கட்டுறதுக்காகவும் காற்று காலங்களில் கரும்பு ஒன்று மேலே ஒன்று சாஞ்சு ஈஸியாக அல்ல மொளப்பு விட்டுரும் அல்ல மொளப்பு விட்டுச்சுனாவே கரும்பு வந்து டன்னேஜும் வராது நல்ல வளரவும் வளராது அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து மண் அணைக்கணும் மண் அணைக்கிறதுல இயந்திரங்கள் வச்சும் நீங்கள் பண்ணலாம் இல்லை இயந்திரங்களோட ஆள் தான் உங்கள் ஏரியாவில் வந்து அவைலபிலிட்டி அதாவது ஆட்கள் வந்து நிறையா பேர் கிடைப்பாங்கன்னா நீங்கள் அதுலேயும் பண்ணலாம் நான் வந்து நம்ம பகுதிகளில் வந்து ஆள் கூலி வந்து ரொம்ப அதிகம் ப்ளஸ் ஆள் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறனால டில்லர் வச்சு பண்ணுறோம் டில்லர் வச்சு பண்ணுறதுல ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னா ஒரே மாதிரி பண்ணுவாங்க காடு ஈரம் வந்து கொஞ்சம் முன்னப்பின்னா இருந்தாலும் கரெக்டாக வச்சு ஓட்டி கொடுப்பாங்க மிஷினுங்கிறதுனால நீங்கள் ஆள் விட்டு வெட்டும் போது அப்படி கிடையாது அவங்க கரெக்டான படத்தில் வெட்டினா தான் ஆச்சு இல்லைனா உங்களுக்கு நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கும் கரும்பு ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் வேர்கள் நல்லா கட்டாது கரெக்டான பருவத்தில் நீங்கள் மண்ணிச்சிங்கன்னா தான் நல்ல வேர்க்கட்டும் எந்த ஒரு காற்றுக்கும் தாங்கி நிற்கும் வெட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம உள்ளே பூந்து தண்ணி கட்டுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த டில்லர் வந்து ரிவர்ஸில் வரும் ரிவர்ஸில் வரும் அந்த கலப்பை உள்ளே இருக்கிற கலப்பைகளை வந்து பாதி கலப்பைகளை வந்து வெளியே மண்ணை தழுற மாதிரி மாடிஃபை பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி தான் நம்ம வாழைக்காட்டுக்கும் வந்து நம்ம க மண் அணைப்போம் இதில் வந்து கரெக்டாக நாலரை அடிக்கு இந்த பாறைகளோட இடைவெளி இருக்கிறனால கரெக்டாக டில்லர் உள்ளே போய் ஒரு ஒரு சைடாக இப்படி ரிவர்ஸில் போய் ஓட்டிட்டு மறுபடியும் திரும்பி லெஃப்ட்டும் ரைட்டு ரெண்டு சைடுமே வந்து அணைச்சிட்டே வரும் இதனால் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி மண் அணைக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு உரம் கடைசியாக போட்டிங்களோ அது வந்து நல்ல தூர்களுக்கு இடையே கிடச்சி நல்ல ஈரம் கட்டும் அதாவது இப்போ மழை மழை காலங்களில் என்ன தான் மழை பெஞ்சாலும் ரெண்டு பார்களுக்கு இடையிலேயே தண்ணி நிற்கினா நல்ல வேர்களுக்கும் நல்ல ஒரு நீரமைப்பை அமைச்சு கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த டில்லரை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் மண்ணு வந்து வெளியே கரெக்டாக வெளியே வீசி வீசி விடும் அந்த மண்ணு வந்து பயிர்கள் மேலே கரெக்டாக விழுந்து அந்த வேர் பகுதி ஃபுல்லாக மூடிக்கும் அதனால் என்னென்னா வேர் பகுதிகள் நல்லா மூடுறதுனால உங்களுக்கு காற்று காலங்களில் சாயாது எந்த ஒரு ஊட்டச்சத்துக்கள் நம்ம கொடுத்தாலும் ரொம்ப நாள் தங்கி அந்த செடிகள் வந்து முழுசாக பயன்படுத்திக்கிற அளவுக்கு உதவும் நாம் இப்போ ஓட்டுனதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாகுது இங்கே அதாவது அந்தியூரில் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் நீங்கள் உங்கள் பகுதியில் எப்படி எந்த மாதிரி இயந்திரம் கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணலாம் நான் வந்து கரும்பு நடவை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பற்றி அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த இடத்துலேயே நான் வந்து கார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் பாருங்கள் அதாவது முதல் நடவிலிருந்து அறுவடை வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அனுபவத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கணுன்னாலும் அந்த லிங்க்கில் போய் பார்க்கலாம் நான் இப்போ வந்து கரெக்டாக அந்த கரும்பு பட்டமாத்துறதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ இருக்கும் கரெக்டாக எப்படி மாத்துறது நம்ம என்ன ஒரு தொழு உரம் வந்து கரெக்டாக வந்து தூர்களுக்குள்ளே போடணும் இந்த பற்றின வீடியோ வந்து நான் அதில் அந்த கரும்பு நடவுல வந்து நான் தெளிவாக என்னால் வந்து கொடுக்க முடியல அப்போ வந்து காலங்கிறனால கரெக்டாக பதம் இல்லை உழவோட்ட முடியல இப்போ தான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு அதனால் சரி கரெக்டாக வீடியோ பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஓட்டுறனால பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து உள்ளே பூந்து தண்ணியும் கட்ட முடியும் சுவா உரிக்கிறப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சோ உரித்து கரெக்டாக நடுக்கிடங்குகளில் போட்டுடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மண் அணைக்காது ஒரே சைடு தான் தள்ளிட்டே வரும் நீங்கள் ரெண்டு சைடும் தள்ளுற மாதிரியும் டில்லர்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த டில்லர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மட்டும்தான் வந்து இறச்சிட்டே போவோம் திரும்பி வந்து ரைட் சைடு வரும்போது டர்ன் போட்டு திரும்பி வந்து அதே மாதிரி மண் தள்ளிகிட்டே வரும் கரெக்டாக ஒரு ஒரு அடிக்கு வந்து மண் தெளிக்கும் அதனால் என்னென்னா மண் நல்லா இந்த ஒரு மழை மட்டும் கனமாக பேஞ்சி போதும் நல்லா தூர் கட்டிக்கும் நமக்கு வந்து கரும்பு எந்த ஒரு காற்றடிச்சாலும் சாயாது நல்ல கரும் கண்ணைகள் நீண்டு காற்று ஓட்டம் கிடைக்கும் நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று சாஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வேர் பிடிச்சி மழை காலங்களில் எல்லாம் அல்ல மலைப்பு வந்துடும் அல்ல போகிற ஆரம்பிச்சிருச்சுனாவே பார்த்திங்கன்னா கரும்பு இடம் வராது நம்ம வெட்டும் போது ரொம்ப சிரமம் வெட்டுக்கூலி அதிகமாகும் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது அதனால் கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூன்று மாதத்துக்குள்ளே நீங்கள் நடவு செஞ்ச பயிர்களை இந்த மாதிரி மண் அணைக்கிறது கண்டிப்பாக பண்ணிடணும் இதை பற்றின எந்த ஒரு சந்தேகனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவோட இயந்திர இதில் எந்த ஒரு சந்தேகனாலும் நீங்கள் இது பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த கரும்பு நடவோட லிங்க்கும் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் வணக்கம்